வணக்கம் நண்பா நண்பி, எல்லோரும் இங்கே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்தது மாதிரி எப்படி ஒரு குடியரசு தின நல் வாழ்த்துக்கள் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முகை ஐஸ் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா, வீடியோ கீழே இருக்க மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்கோ. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேசணுமோ தான் வரும், ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 16:9 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், எடுத்தனும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் போய்ட்டு பிளாக் கலரே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்டுக்கு வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணுறது முன்னாடி வந்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேயர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ லேயரில் போய்ட்டு மீடியா போய்ட்டு நான் கொடுத்துருக்க லேயரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த ஃபோட்டோவில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்கோ. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேயர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துச்சு. ஸோ பேக் வந்துடுங்க, பேக் வந்துட்டு கீழே போய் பாருங்கள். இது வந்து எப்படின்னா ஒரு 30 செகண்டோடு நிற்கிது. வச்சுட்டு கத்திரிக்கல் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லேயரில் போங்க, மீடியா போங்க. நான் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் போய்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 30 செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெனுவில் போங்க. மெனுவில் போட்டு கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை மாஸ்க்ன்றது எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுர வடிவில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, அப்படின்னு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவில் தெரியுது பார்த்திங்க ஒரு அம்புக்குறி மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக மூவ் பண்ண, இப்படி இப்படி மூவ் பண்ணோம்னா மூவ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணி அப்படின்னா அந்த பாக்ஸ் சைஸுக்கு வச்சுட்டு அப்படி லைட்டாக மூவ் பண்ணி அதில் வச்சுங்க. வச்சுட்டு அப்படியே மெனுவில் போங்க. மேலே அப்படி பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த லேயரை மறுபடியும் ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக அந்த அம்புக்குறி வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு வச்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டோம். இப்போ ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வா, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டு வந்து ஆட் பண்ணணும். நான் எப்போவுமே பாட்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஆடியோவில் போயிட்டு டக்குன்னு பாட்டு ஆட் பண்ணணும்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வீடியோவில் இருக்க பாட்டு வந்து பிடிச்சிருக்கு, அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோ எந்த ஃபோட்டோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 4 செகண்டில் வச்சு ஆட் பண்ணதுனால அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4 செகண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி தள்ளுங்க. முன்னாடி தள்ளிங்க அப்படின்னா முன்னாடி வந்துடும். ஸோ அந்த வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மெனுவில் போங்க. மெனுவில் போனீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் இன்ஃபர்மேஷனுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி கீழே வாங்க, ப்ராஜெக்ட் ஏரியாவில் லேயர்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அதை பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாட்டு வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த நம்ம வீடியோ ஆட் பண்ணோம்ல, அதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டிலேட் ஆப்ஷன் இருக்குது. கீ ஆப்ஷனுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டிலேட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு டிலேட் ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ லேயர் ஃபோட்டோ
ஆடியோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், ஓரளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா லேயர் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோட முடியுது சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த ஆடியோ வந்து இதோட முடியுது. சப்போஸ் உங்கள் ஆடியோ வந்து ஃபுல்லாக 30% இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 30% இருக்கட்டும் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்ம மெமரி கார்டுக்கு வந்து சேவ் பண்ணுவோம் சரிங்களா. என்ன பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸை போட்டு மேலே ஒரு அம்பு குறிப்பிட்டு கார்னரில் இருக்குது பாருங்கள், ஓகே போட்டிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் என்னென்னா உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் வந்து சப்போர்ட் ஆகும், இப்போ வந்து ஹெச்டி எஸ்டி அந்தலாம் இருக்குது பார்த்திங்களா, என்ன ஃபார்மேட்டில் சப்போர்ட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஓடுது பாருங்கள், இந்த ரெட் கலர் ஓடி இதை முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மெமரி கார்டில் போய் சேவ் ஆகும் சரிங்களா. இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் ஓகே, ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே முடியும்னா உங்களுக்கு நான் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறேன். ஓகே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். வா சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஈஸியாக வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இப்போ வந்து குடியரசுக்கு வந்து வாழ்த்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மேக் பண்ணுறத இப்போ பார்த்தோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.